நம்ம தொடர்ந்து பாவத்தின் காரணத்தினால் உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சம்பந்தமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாவம் செய்யும் பொழுது மறுமையில் அவனுக்கு நஷ்டம் ஏற்படும், மறுமையில தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம்தான். ஆனா அதோடு சேர்த்து உலகத்திலையும் அதனுடைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவருக்கு ஏற்படும். அதுல 13 விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம யூடியூப்லயும் அதனுடைய வீடியோ போட்டிருக்கிறோம். இப்ப 14வதாக நபி ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி லஅனத் கா முஸ்தஹிக் ஹோனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த சாபத்திற்கு உரித்தானவராக அவர் ஆகிவிடுவார். சாஹிபுல் மஆசி யதுகுலு தஹ்த லஅனத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவத்தில் ஈடுபடக்கூடியவர் யதுகுலு அவர் நுழைந்து விடுகிறார். தஹ்த லஅனத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுவினுடைய சாபத்திற்கு கீழாக அவர் நுழைந்து விடுகிறார். இத்தனை குணாஹ் ஐசே ஹே ஜின்கே கர்னே வாலோம் பர் அல்லாஹ் கே பியாரே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லே லஅனத் ஃபர்மாயி ஹே. எத்துணை பாவங்கள் இருக்கின்றன, அதனை செய்யக்கூடியவர்களின் மீது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டிருக்கிறார். தோ உன் குணாஹும் கா இரத்திகாவு கர்னே வாலா அல்லாஹ் கே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி லஅனத் மே ஆஜாதாக, அப்பொழுது அந்த பாவங்களை செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹுவினுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபத்திற்கு கீழாக வந்து விடுகிறார். உதாரணமாக மிசால் கே தோர் பர் ஜோ மர்த் அவரத் கி தரஹ் தரஹ் பன்னே கி கோஷிஷ் கரே, அவர் அவரத் மர்த் கி தரஹ் பன்னே கி கோஷிஷ் கரே, அல்லாஹ் கே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நே உன் பர் லானத் ஃபர்மாயி, எந்த ஆண் பெண்ணை போன்று ஆகுவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, எந்த பெண் ஆணை போன்று ஆகுவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹுவினுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாபமிட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு ஒரு பெண் மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்றது, ஒரு பெண் ஒரு ஆணுடைய ஆடையை உடுத்திக்கிட்டு அவங்கள போல ஆகணும்னு முயற்சி பண்றது, இவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சாபமிட்டிருக்கு. ஜோ பந்தா கைர மஹ்ரம் அவரத்துக்கு தேக்கே, எந்த அடியான் அந்நிய பெண்ணை பார்க்கிறாரோ, யா கோயி அவரத் கிசி கைர மஹ்ரம் மருத்கு அப்னா ஜிஸ்ம் திகாயே, அல்லது ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணிற்கு தன்னுடைய உடலை காட்டுகிறாரோ, நாசிர் அவர் மன்சூர் தோனோபர் அல்லாஹ் கே ஹபீப் நே லானத் ஃபர்மாயி, பார்க்கக்கூடியவர் பார்க்கப்பட்டவர் பார்க்கிறவரு காட்டினவர் இரண்டு பேரின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சாபமிட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல ஆடை அணியக்கூடாது, ஒரு பெண் ஒரு ஆணை போன்று ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லி ஏன் தடுக்கிறாங்க, ஏன் தடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு பெண்ணுடைய ஆடை வந்து கேவலமானது, அதனால ஒரு ஆண் அணியக்கூடாது அப்படிங்கிறனாலேயோ, அல்லது வந்து ஒரு ஆணுடைய ஆடையை வந்து ஒரு பெண் அணியறதுனால வந்து அவருடைய பெண்மையை அவள் இறக்கிறாள் அப்படிங்கிறனாலையும் அல்ல, மாறாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஆடைகள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இஸ்லாம் வந்து ஆடைகளுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஆடை அணிங்க அப்படின்னு சொல்லி ஆணுக்கும் இஸ்லாம் சொல்லுது, அதே சமயத்துல பெண்ணுக்கும் சொல்லுது. ஒரு பெண்ணுடைய ஆடைய ரொம்ப கண்ணியமாக நல்ல ஒரு ஆண் வந்து வாழ்நாள் முழுக்க இஸ்லாத்துல ஒரு தங்க மோதிரத்தை அணிய முடியாது, ஆனா பெண்கள் தாராளமாக தங்கத்தை அணியலாம். எந்த அளவுக்கு தங்கத்தை அணியக்கூடாதுன்னு சொன்னா, ஆண்கள் தங்கத்தை அணியக்கூடாதுன்னு சொன்னா, உலகத்துல ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சிக்கு கூட அவர் வந்து ஒரு தங்கத்தை அணிஞ்சிட்டாருன்னு நினைங்க, தங்க மோதிரத்தை. இங்க நிறைய பேர் நல்ல நல்ல தொழுகை ஆடைகள் கூட என்ன செஞ்சிடறாங்க, தங்க மோதிரத்தை அணிஞ்சிடறாங்க கல்யாணத்துலாம் பார்க்க முடியுது, பசங்களை தங்க மோதிரம் போடுறாங்க. அப்படி போடுறாருல்ல இவர், நாளைக்கு மறுமையினால சொர்க்கவாசியா ஆயிடுறாரு. உதாரணத்துக்கு அவருக்கு சொர்க்கம் போறாரு, சொர்க்கத்துக்கு போனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஆடை தங்கத்தால் உருவானது, அங்க எல்லாரும் தங்கத்துல தான் இருப்பாங்க, இவருக்கு மட்டும் சாதாரண ஆடை அணிவிக்கப்படும். இவர் கேட்பாரா என்ன, எனக்கு மட்டும் அத்தனை அத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்களே, அவர் சொர்க்கவாசி ஆன பின்னாடியும் கூட எல்லாரும் எல்லாரும் போட்டிருப்பாங்க, இவர் மட்டும் போட்டிருப்பாரு சாதாரண ட்ரெஸ்ல இருப்பாரு. அப்ப கேட்பாங்களே என்ன, எல்லாரும் கேட்பாங்களே என்ன என்னாச்சு என்னாச்சு, உடனே சொல்லப்படுமா, இவர் உலகத்துல இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளவு நேரத்துக்கு தங்கத்துல ஆடை அணிஞ்சாரு, தங்க போட்டிருந்தாரு, அதனால சொர்க்கத்துல இவருக்கு இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரங்கள் என்ன செய்யப்படாது, தங்கம் கொடுக்கப்படாது. அங்க ஒரு கேவலம் உண்டாம், சொர்க்கவாசியாவே ஆனாலும் கூட ஒரு பெண் தாராளமாக இஸ்லாத்துல பட்டு அணியணும், பட்டு ஆடை பெண்களுக்கு ஜாயிச்சு ரொம்ப சிறப்பான. ஆனா ஒரு ஆண் அதே மாதிரி தான், பட்டு ஆடை உலகத்துல அணிஞ்சிட்டாருன்னா சொர்க்கவாசியாவே ஆனாலும் கூட
குறிப்பிட்ட நேர அளவுகளுக்கு அவருக்கு பட்டாடை கொடுக்கப்படாது, தாமதமாக தான் அவருக்கு கொடுக்கப்படும். அப்ப இது வந்து ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இஸ்லாத்தினுடைய கோட்பாடை தவிர, இதை வந்து பெண்களுக்கு உயர்வு, ஆண்களுக்கு உயர்வு, பெண்களுக்கு தாழ்வு, இதை வந்து இந்த இந்த ஆடை அவங்க அணியக்கூடாது, இந்த ஆடை அவங்க அணி, அப்படி இல்லை. மாறாக ஒரு சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக வேண்டியும், என்னதான் நம்ம வந்து ஆடையுடைய விஷயத்துல ஓரளவுக்காவது கெட்டது நினைக்கிறவன் வந்து கெட்டது நினைக்கிறவன் எப்படியும் கெட்டது நினைப்பான். ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு அவன் மனசுல கெட்டது இருக்குன்னா ஆடையை வச்சுனா ஒரு சிலருக்கு என்ன என்ன பண்றது இல்லை, அந்த ஒரு பெண்ணை முடிவு செய்யறது இல்லை. ஆனா ஆடைங்கிறது பார்க்கும் பொழுது ஒரு ஒரு 100%ல ஒரு 50% ஆவது பாதுகாக்கப்படுவாங்க பெண்கள். அதுக்காக வேண்டிதான் இஸ்லாம் என்ன செய்யுது, ஆடையுடைய விஷயத்துல பெண்களை கவனமாக இருந்துச்சு. 15வதாக நபி ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி துஆவோ சே மஹ்ரூம் ஹோ ஜானா, 15வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிலிருந்து அவர் மஹ்ரூமாகி விடுகிறார், நிராசையாகி விடுகிறார். ரசூலுல்லாவினுடைய துவா அவருக்கு கிடைக்காது. ரசூலுல்லாவினுடைய துவா அந்த பாவியானவருக்கு, பாவம் செய்யக்கூடிய மனிதருக்கு கிடைக்காது. ஹிர்மானுல் மாசிம் இந்த அவதி ரசூலுல்லாஹி வமலாயிக்கத்தை, ரசூலுல்லாஹ் மற்றும் மலக்குமார்களுடைய துவாவிலிருந்து பாவம் செய்யக்கூடியவர் தூரமாகி விடுகிறார். உஸ்கா ஹிஸ்ஸா நிகாழ்ந்தியா ஜாத்தாக, அதாவது பாவம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்கள் ரசூல்லாவும் துவா செஞ்சிருக்காங்க, நிறைய துவா செஞ்சிருக்காங்க, என்னுடைய உம்மத்துக்காக வேண்டிய யாரான இதெல்லாம் கொடு. மலக்குமார்கள் தினசரி துவா செஞ்சிருக்காங்க, நமக்காக வேண்டிய யாருலா இந்த அடியானுக்கு இதையெல்லாம் செய், இதையெல்லாம் செய்ய துவா செய்யறாங்க. ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னா இவருடைய பங்கு மட்டும் அந்த துவாவில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறது. இவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கும் இருக்கும் அல்லவா, ரசூலுல்லாஹுடைய துவாவின் மூலமாக, மலக்குமாருடைய துவாவின் மூலமாக அது விலக்கி வைக்கப்படுகிறது. உஸ்கா இஸ் ஃபஹரிஸ்த் சே நாமஹி நிகால் தியா ஜாதாங்க, அந்த பட்டியல் இருந்தே இவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டுறது, வெளியாக்கப்பட்டுறது. அல்லாஹ் அக்பர் கபீரா, கித்னா படா நுக்ஸான், ரசூலுல்லாஹ்வுடைய துவாவிலிருந்து ஒருத்தர் வெளியாகிறது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அகர் நேக் லோகோ கி துவாவோ சே பி ஹிஸ்ஸா நிகால் தியா ஜாய், அவர் அல்லாஹ் கே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி துவா மே பி மே சே பந்தே கா நாம் நிகால் தியா ஜாய், தோ ஏ ஹமாரே லியே கித்னே அஃப்சூஸ் கி பாத் ஹே, நல்லடியார்களுடைய துவாவிலிருந்து நம்ம வெளியாகிறது, நம்ம பேர் இல்லாம ஆயிடுறது, மேலும் ரசூலுல்லாஹினுடைய துவாவிலிருந்து நம்முடைய பெயர் வெளியாக்கப்படுறது, இது எவ்வளவு பெரிய கைசேதத்திற்குரிய விஷயமாக ஆகிடும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், பாவத்திலிருந்து தூரமானவர்களாக நம்ம இருக்கணும். ரசூல்லா ஒன்னு ரெண்டுலாம் ரசூல துவா செய்யலாம், நமக்காக வேண்டி சிறந்தா அலேஸ்லம் எக்கச்சக்கமா துவா செய்யறான், உம்மத்துக்காக வேண்டி வறுமையை விட்டு எல்லாருடைய உம்மத்தை பாதுகாக்கணும் துவா செய்யறாங்க. நான் உங்க ரசூல்லா எதுல நீங்க பயப்படுறீங்க, என்னுடைய உம்மத்து குஃபுர்ல திரும்பி போயிருமோ நான் பயப்படல, ஆனா என்னுடைய உம்மத்து வறுமையின் மூலமாக சிக்கி குஃபுருக்கு போயிருவாங்கன்னு என்ன செய்யறேன், பயப்படுறேன். சிறந்த வறுமையை ரசூல்ல ரொம்ப பயந்தாங்க, இந்த உம்மத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறான் ரசூல துவா செய்யறாங்க. அவரை விட்டு வெக்கம் தூரமாகி, வெக்கங்கிறதே இருக்காது அவருக்கு, அவரை விட்டு வெக்கம் தூரமாகும். அந்த மனிதர் வெக்கம் கெட்டவராக ஆகிவிடுகிறார். ஒரு தொடர்ந்து பாவம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன இருக்காது, வெக்கம் இருக்காது, வெக்கம் அவரை விட்டு தூரமாகும், கொஞ்சம் கொஞ்சமா தூரம். சுராஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நே ஃபர்மாயா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஃபாத்தக்கல் ஹயாஹு ஃபஃஅல் மா ஷிஅதா, அவ்வாறு வெக்கம் உங்களை விட்டு தூரமாகி விடுமையானால், வெக்கம் உங்களை விட்டு தூரமாகி விடுமையானால், ஃபஃஅல் மா ஷிஅதா, என்ன நினைக்கிறையோ அதை செஞ்சிருக்கும். மனுஷன் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு எது தடுப்பு விதிக்கும், வெக்கம் தடுப்பு விதிக்கும். இந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, இதை நம்ம செய்யக்கூடாது, இந்த இடத்துல நம்ம இதை செய்தோம்னா இது நமக்கு இழிவான ஒரு பேரை தரும் அப்படிங்கிறது, எதை யார் நமக்கு அந்த பேரிகேட்டை போடுறது, வெக்கம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன நினைக்கிறான்னு என்ன செய்வான், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யாதிரக்கி முஃமின் ஹமேஷா ஹயாவாலா ஹொத்தா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முஃமினான மனிதர் எப்பொழுதும் வெட்கமுள்ளவராக இருக்கிறார். ஜிஸ்ஸே ஹயாக்கூ சீன்லிகையா, எந்த மனிதரிடமிருந்து வெட்கம் எடுக்கப்பட்டு விடுகிறதோ, சமஞ்சலோ உஸ்ஸே தீன் செலவையா, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவரிடமிருந்து மார்க்கம் சென்று விட்டது, மார்க்கமே அவரை விட்டு வெளியாயிருச்சு. ஹயா ஒரு இமான் ஆபஸ் ஜுடே ஹொத்தகே, ஏனென்றால்
வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஹயா ஜாத்தா ஹே தோ அக்கேலா நஹி ஜாத்தா, ஈமான் கு லேகே ஜாத்தா. ஹயா போகுதுன்னா தனியா போகாதான், வெட்கம் போகுதுன்னா தனியா போகாது, ஈமானையும் கூடவே செஞ்சிடும், கூட்டிட்டு போயிரும். இசலே ஹதீஸை பார்க்குமே ஆயாக, இதன் காரணமாக தான் ஹதீஸ்ல வந்திருக்கு, இன்சான் ஜப் ஜினா கர் ரஹா ஹோத்தா ஹே, எப்பொழுது ஒரு அடியான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ, உஸ் வக்த் ஈமான் உஸ்ஸே ஜுதா ஹோகர் கடா ஹோ ஜாதா, அந்த சமயத்தில் அவருடைய ஈமான், அந்த மனிதருடைய ஈமான் அவரை விட்டு வெளியாகி பக்கத்துல நின்றுக்குமா, ஃபுல்லாவே அவரை விட்டு. அப்ப ஒருத்தர் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன இல்லை, அவர் முக்மீன் இல்லை, விபச்சாரம் செய்ய செய்ய அவர் இறந்து விட்டார், அவர் குஃப்ரான நிலையில் இருக்கிறாருங்கிறாங்க. விபச்சாரம் செய்ய செய்ய நமது பில்லா அவருக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் குஃப்ரான நிலைமையில் இருக்க. அப்ப ஒருவர் பாவம் செய்வதனால் அவரை விட்டு ஹயா ருக்ஸத் ஹோஜானா, அவரை விட்டு வெக்கம் வெளியாகி விடுகிறது. வெக்கம் வெளியானா எதோட கூட்டிட்டு போயிடும், கூடவே ஈமானையும் கூடவே கூட்டிட்டு போயிடும். பதினேழாவதாக தில் சே அஸ்மத்தே இலாஹி காணிக்கின்ற, பதினேழாவதாக அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹுவினுடைய அந்த மேன்மை வெளியாகிவிடும். ரப்பினுடைய மேன்மை இருக்கு, அல்லாஹ் பெரியவன் அப்படிங்கிற மேன்மை இருக்கு, அவருடைய உள்ளத்தை விட்டு வெளியாகிவிடும் தொடர்ந்து பாவம் செய்யறனால. தலாஃபு ஃபில் கல்பி தாதீமு ரப்பி ஜல்ல ஜலாலா, அல்லாஹுவினுடைய அந்த மேன்மை அவருடைய உள்ளத்தில் பலகீனமான நிலைக்கு சென்றுவிடும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய மேன்மை இருக்காது. குணாஹ கர்னே வாலே பந்தே கே தில் மே அல்லாஹ் கி அஸ்மத் கதம் ஹோ ஜாதி ஹே, கேதே ஹே ஜி குல் ஏ கோயி சுனே, பந்தா குணாஹ கர்தா ஹே ஃபிர் உஸ்கோ மாமூலி சமஜ்தா ஹே. அதாவது அடியார்கள் பாவம் செய்யறாங்க, பிறகு என்ன செஞ்சிடறாங்க, அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. எஹி சமஜ்தா ஹே கே ஏக் மக்கி தி உடாதி, இந்த அளவு தான் பாவத்தை, இந்த அளவு தான் மக்கள் இன்னைக்கு கணக்கு போடுறாங்க, ஏதோ ஒரு ஈ உட்கார்ந்து இருந்துச்சு அதை செஞ்சுட்டாங்க, இவங்க தட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு ஈயை தட்டி ஒரு அளவு தான் ஒரு பாவத்தை அவங்க கணக்கு போடுறாங்க. அல்லாஹ்கே ஹுக்கும்க்கு தோடுனா உஸ்கோ கோயி முஷ்கில்ஹி நஜர் நஹி ஆதா, அல்லாஹுவினுடைய கட்டளையை உடைப்பது அவருக்கு ஒரு கஷ்டமான காரியமாகவே தெரியவதில்லை. நமாஸ் தொடுது நாம் மாமூலி சமஸ்தாக, ஒரு தொழுகையை விடுவது அவருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹுவினுடைய அஸ்மத் அவருடைய, அல்லாஹுவினுடைய இந்த மேன்மை அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியாகிவிடும். எப்ப தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹுவினுடைய சிந்தனை என்ன செய்ய வேண்டுமா, வெளியாகிவிடும். பதினேழாவதாக பதினெட்டாவதாக நிஸ்யான்கா மரீஸ் பஞ்சானா, அவர் மறதியாளராக ஆகுவார், மறதியினுடைய நோய் அவருக்கு உண்டாகும். அட்டாரவே நுக்சான் ஏ ஹோத்தாக இன்சான் மிஸ்யான்கா மரீஸ் பஞ்சாத்தாக, பதினெட்டாவதாக இந்த நஷ்டம் ஏற்படும், மனிதன் மறதியினுடைய நோயாளியாக ஆகிவிடுகிறான். ஹமாரே மஷாயிஹ்னே ஃபர்மாயா, நம்முடைய மஷாயிஹ்மார்கள் கூறுகிறார்கள், ஜஹா ஐசியான் ஹோத்தாக, எங்கு பாவம் நிகழ்கிறதோ பந்தா பூல் பல்பவா பஞ்சாத்தா, அங்கு மனிதன் மறதியாளனாக ஆகிவிடுகிறான். தொடர்ந்து பாவம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், அவனுக்கு மறதியை எல்லாம் தருவான். கோயி சீஸ் பி யாது நகி ரஹி, எந்த விஷயமும் அவருக்கு என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு. அப்ப இதை வந்து நிறைய பேர் நம்ம வலிமார்களையும் பார்க்க முடியுது. ஹசரத்து அன்வர்ஷா காஷ்மீரி ரஹமத்துல்லாஹி அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 40 வருடம் வரைக்கும் அது ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மகனார் அன்வர்ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லாஹி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த படிச்சாங்கன்னா 40 நாள் வரைக்கும் அவங்களுக்கு அது என்ன செய்யாது, மறக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மகனரை பத்தி. அப்ப இதெல்லாம் வந்து அந்த பாவத்திலிருந்து தூரமா இருந்ததுனால பாவம் அவன் செய்யற அந்த வசாயிலும் அவங்களுக்கு குறைவு. அப்ப எல்லாம் போன் இல்லை, அப்ப எல்லாம் டிவி அதிகமா இல்லை, நெட்ஒர்க் இல்லை, அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அந்த மக்களுடைய ஞாபக சக்தியும் அபாரமா இருந்துச்சு. கித்தாபு கித்தாபா எழுதி கழுந்தாங்க, எக்கச்சக்கமா கித்தாபு எழுதி அன்னைக்கு அந்த கிதாப் படிக்கவே நம்ம கஷ்டம் இருக்கு. அவங்க அவ்வளவு பெரிய பெரிய ஜிந்தில கிதாப் எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க, எழுதிட்டாங்க, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, படிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளவு அதிகமா இருக்கு, அவ்வளவு ஞாபக சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. 19 ஜவால ஞாபகம், 19 ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஜவால ஞாபகம், அல்லாஹுவினுடைய ஞாபகத்தை அவரை விட்டு தூரம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற கிருபை அல்லாஹ் என்ன செய்வான், அவரை விட்டு தூரம். தஸீலுன் ஞாபகம் வ தஹில்லுன் ஞாபகம், அல்லாஹ்கி ஞாபகத்தை ஆயிஸ்தா ஆயிஸ்தா ஜாயில் ஹோனா ஷுரு ஹோ ஜாதி ஹே, அல்லாஹுவினுடைய ஞாபகத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு தூரமாகும், எப்பொழுது தூரமாகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகும். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஜவாலி ஞாபகத்திக்க
وتحول عافيتك وفجاءتي نقمك ومن جميع سخطك இந்த துவாவை நம்ம கேட்டுட்டு வரணும். தமிழ்ல கூட கேட்கலாம், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஜவாலி நிஅமத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய நிஅமத் என்னை விட்டும் தூரமாகுவதை விட்டும் நான் பாதுகாத்துக்கு. மின் ஜவாலி நிஅமத் வதஹவுல் யாஃபியத், நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை திருப்புவதை விட்டும் நான் பாதுகாத்துக்கு. ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை விட்டு நான் பாதுகாத்துக்கு. வதஹவுல் யாஃபியத் வஃபுஜாத்தி நகமிக், திடீரென்ற பிடியை விட்டும் நான் பாதுகாத்துக்கு. திடீர் என்ன பிடிச்சிருக்க உன்னுடைய எல்லா கோபத்தையும் விட்டு நான் பாதுகாப்பேன். எல்லா இதுல வந்து ரொம்ப நம்மளை பாதுகாக்கும். யாது இருக்குன்னா நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜோ பர்வரது யார் ஞாபகத்தோக்கு தேனா ஜாந்தா, எந்த அடியா எந்த அல்லாஹ் சுபஹானவத்தாலா எந்த இறைவன் ஞாபகத்துகளை கொடுப்பதை அறிந்திருக்கிறானோ, ஓ பர்வரது யார் ஞாபகத்தோக்கு லேனாபி ஜாந்தா, அதே அடியா அதே அல்லா அடியான பெருந்து அந்த ஞாபகத்துகளை வாங்குவதற்கும் தெரிந்தவனாக இருக்கான். எந்த வழியில கொடுத்தானோ அதே வழியில அவனால நினைச்சிக்க முடியும், அதை எடுத்துக்கவும் முடியும். அல்லாஹ் ஹமாரே பே கதிரியோ கி வஜஹசே ஹம்சே ஞாமத்தை வாபஸ் நலே, நம்ம அல்லாஹுவிற்கு தகுதியற்றவர்களா, அல்லாஹுக்கு நம்ம கண்ணியப்படுத்தாம இருக்கிறதுனால அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாமத்துகளை அல்லாஹ் திருப்பி வாங்கிவிடக்கூடாது. ஞாமத்தோ கி கதர்தானி கேலியே ஞாமத்தோ கே சின் ஜானே கா இன்தார் ந கரே, நமக்கு இந்த ஞாபகத்தெல்லாம் எனக்கு இருந்துச்சு எப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த ஞாபகத்துக்கெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால அதை போன பின்னாடி அதை விளங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி என்ன செஞ்சிடணும், அதை விளங்கி அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, இந்த ஞாபகத்துகள் எல்லாம் போன பின்னாடி எனக்கு இந்த நியாயம் இருந்துச்சு எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி நல்லா புடுங்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. முன்னாடி என்ன செஞ்சிடணும், நல்லாட்ட பாவமளிப்பு தெரிவிக்கணும், அப்பப்ப பாவமளிப்பு தெரிவிக்கணும். அதான் அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு என்னுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, என்னுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆனா நான் ஒரு நாளைக்கு 70 முறை நல்லாட்டுன்னு செய்யறேன் பாவமளிப்பு தேடுறேன். நம்மள மாதிரி அஸ்தகஃபுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் தேடின பாவமளிப்பு உறுதியானதாக இருந்தது. ஏதோ சிந்தனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தகஃபுல்லாஹ் அஸ்தகஃபுல்லாஹ் எழுதுறோ ஓதிருப்பாங்களா, இல்ல உறுதியான பாவமணிப்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருப்பாங்க. ஜின் ஞாமத்தே சீஞ்சிட்டா சீஞ்சி ஜாத்திகே தோ துபாரா நஹி மிலாக்கிருதி, நான் பாதுகாக்கணும். எந்த ஞாமத்துகள் ஒருவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறதோ மீண்டும் அது திருப்பி கொடுக்கப்படுது. இது வழங்கணும், ஒரு ஞாமத்தை அல்லாஹ் பறிச்சுட்டான், நம்முடைய பாவத்தினால அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து ஒரு ஞாமத்தை பறிக்கிறான், திருப்பி அதே ஞாமத்தை அல்லாஹ் என்ன செய்யறதுல அவருக்கு கொடுக்கறது. இப்ப ஞாபகத்தினுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும், எல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கைய நம்ம பாதுகாக்க முயற்சிக்கணும். அது எப்படி பாதுகாக்கணும், எல்லாட்ட நம்ம பாவமணிப்பு தேடணும், நம்ம சதக்காக்கள் ஜக்காத்துகளை தெளிவா கொடுக்கணும், தொழுகையில தெளிவா இருக்கணும், நிக்கிற அதுக்காரில தெளிவா இருக்கணும், எல்லாட்ட நம்ம ரொம்ப கவனமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஏன்னா ஞாபகத்துகள் ஒரு தடவை பறிக்கப்பட்டு விடுமே, அதனால திருப்பி என்ன செய்வதில்லை, அதே ஞாபகத்து கொடுக்கப்படுது. மால் அவர் இஜ்ஜத் ஏக் ஜகா ஜமாத்தே, கல்வி பொருளாதாரம் கண்ணியம் ஒரே இடத்துல இருந்துச்சு, மூணு ஒரு இடத்துல இருந்துச்சு. ஜப் தீனோ ஜுதா ஹோனே லகே, எப்ப அந்த மூணு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிய நினைச்சதோ, தோ ஏக் தூசரேக்கு கேனே லகே, அப்ப ஒன்னு இன்னொன்று சொல்லிச்சு பை ஜாரஹே தோ பத்தா பத்தாதோ, எப்பா எல்லாம் கிளம்புறீங்கன்னு சொன்னா அவங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. மூணு ஒன்னா இருந்துச்சு, கல்வி கண்ணியம் பொருளாதாரம் மூணு ஒன்னா இருந்துச்சு. ஏன்னா சரி எல்லாம் அவன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு பிரியுது, பிரியும் போது ஒன்னொன்னு கேட்டுக்குது, அப்ப என்ன பிரியறோம்னா அவங்கவுங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. டூண்டா பிஹோ தோ கஹான் டூண்டே, உங்களை தேடணும்னா எங்க தேடுறது, உங்களை தேடணும்னா எங்க தேடுறது, அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. மால் நே கஹா, அப்ப பொருளாதாரம் சொல்லிச்சா, மை பாசாரோமே மில்தான், நான் கடை வீதிகளை கிடப்பேன், கடை வீதிகளை என்ன நீங்க தெரிவிக்கணும், அங்கதான் நான் இருப்பேன். அகர் கோயில் முஜே தராஷ் கர்னா சாஹேன் தோ பாசார் மே தேக், அவ்வாறு என்ன யாரும் தேடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கடை வீதி விரட்டும், அங்கே நான் அவங்களுக்கு கிடைச்சிருவேன், மக்கள் அங்கே வருவாங்க, அங்கே பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைச்சிடும். யானி துகான் பண்ணாயே காரோபார் கரே திஜாரத் கரே, அவர் ஒரு கடை வைக்கட்டும், அவர் ஒரு வியாபாரம் செய்யட்டும், அவர் ஒரு ஒரு ஏதாவது ஒரு தொழிலை ஈடுபடட்டும், மை உசே மில்ஜாவுங்க, அவருக்கு நான் கிடைச்சிருவேன் பொருளாதாரம் சொல்லிச்சு. என்னே கஹா, கல்வி சொல்லுச்சு, மை மதாரிஸ்மே மில்தாகும், நான் மதரசாக்கில் கிடைப்பேன்.
अगर किसी बंदे से मैं जुदा हो जाऊं और वो मुझे ढूंढना चाहे तो मुझे मदारिस में मिले யார்டமிருந்தாவது என்ன எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நான் யார்டம் இருந்தாலும் பிரிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் எனக்கு திருப்பி நான் தேடணும்னா திருப்பி ஒரு பள்ளியாசில வந்தா மதரசாவுக்கு வந்தா அவர் கிடைச்சிருவேன். மதரசாக்குல என்ன செய்யும் கல்வி கிடைக்கும். இஸ்ஸத் ஹாமோஷ்டி உங்களை கண்ணியம் அமைதியா இருந்துச்சு. பொருளாதாரம் சொல்லிருச்சு என்ன வந்து ஒருத்தர் தொலைச்சிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண தேவையில்லை, திருப்பி எங்க வந்தா கிடைச்சிடும் அவருக்கு, கடவீதிக்கு வந்தா கிடைச்சிடும். கல்வி சொல்லி இருந்துச்சு என்ன ஒருத்தர் தொலைச்சாருன்னா ஒண்ணும் அவசரப்பட தேவையில்லை, திருப்பி மதரசாக்கு போனா கிடைச்சிடும். இஸ்ஸத் ஹாமோஷ்தி கண்ணியம் அமைதியா இருந்துச்சு. தோனோனே பூச்சா ஹாமோஷ் கியூ ஹே, ரெண்டும் சேர்ந்து கேட்டுச்சா, பொருளாதாரமும் கல்வியும் சேர்ந்து கேட்டுச்சா கண்ணியத்துட்ட. ஏன் நீ அமைதியா இருக்க, பொல்தி கியூ நஹி, நீ ஏன் பேச மாட்ட, இஸ்ஸத்னே ஜவாப் தியா. அப்ப அந்த கண்ணியம் பதில் சொல்லியது, மைய ஏக் தஃபா ஜப் சலி ஜாத்தி ஹூம், ஒரு தடவை நான் அவரை விட்டு சென்று விட்டால் தொப்பிர் துபாரா நஹி மிலாக்க, அவருக்கு மீண்டும் நான் கிடைப்பது. கண்ணியங்கிறது ஒரு தடவை அவர்கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன செய்யறது அவருக்கு அது கிடைக்கிறது இல்ல. மை ஜிந்தகியுமே சிர்ஃப் ஏக் மர்த்தபா மிலாக்கிறது, நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் ஒருவருக்கு கிடைக்கும். கண்ணியங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கிடைக்கும், அதை நம்ம என்ன செய்து கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். இது எப்ப வரைக்கும் இது பாதுகாக்கப்படும், ஒரு மனிதன் பாவம் செய்யாத வரை இது பாதுகாக்கும். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் அவனுடைய பாவங்கள் ரொம்ப நாள் என்ன செய்யாது, மறைஞ்சிருக்கிறது, அது வெளியாயிருது. இப்ப அந்த பாவம் வெளியாயிருச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய கண்ணியம் என்ன செஞ்சிருந்தது, உலகத்தை விட்டு தூரமாகி விடுகிறது. ஒரு தடவை கண்ணியம் போயிடுச்சுன்னா அது போனது. அதான் நம்மளை பாதுகாக்கணும், எல்லா தன்னுடைய சத்தரை கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடணும் இல்லையா. நம்ம எல்லாருமே அல்லாஹினுடைய அல்லாஹ் மூடுற வரைக்கும் தான் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. நல்லா திறந்துட்டானா இங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பாத்துக்கிற கூட இங்க தகுதி இல்லாதவங்க தான். உலக மக்கள் எல்லாருமே அப்படித்தான். ஹசரத் ஷிப்லி ரம்தல் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் சுபஹானவத்தில அங்கிருந்து ஷிப்லி ரம்தல் இல்ஹாம் அனுப்பணும், ஷிப்லி நீ நடக்கிற பகுதியெல்லாம் மக்கள் வர்றாங்க, நீ நடக்கிற பகுதியெல்லாம் மக்கள் வர்றாங்க, இன்னும் உசாவா செய்யறாங்க, மோனக்கா செய்யறாங்க, துவாக்கு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆளா ஷிப்லி, நீ எவ்வளவு பெரிய ஆளா ஷிப்லி, ஆனா நீ எவ்வளவு பெரிய பாவிங்கிறத மட்டும் இந்த மக்களுக்கு நான் சொன்னா, நீ நடக்கிற பகுதியில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மக்கள் நிற்க மாட்டான், என்ன ஓடிடும், நீ அவ்வளோ பெரிய பாவி, நான் வெளிப்படுத்திட்டுமா உன்னை பத்தி, நீ யாருன்னு நல்லா இலகம் செய்யறான். ஷிப்லி ரம்தல் நல்லா பேசுறான், உள்ளத்துல ஒரு விஷயத்த போடுறான். அப்ப ஷிப்லி ரம்தல் உடனே யாருல உண்மைதான், நான் மிகப்பெரிய பா, ஒருவேளை நீ என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தலைன்னா எங்கிட்ட மக்கள் நின்று பேசுற கூட தயாராக இருக்க மாட்டான், என்னை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு நான் தகுதியானவன். ஆனா யாழ்ல நீ எவ்வளவு பெரிய ரஹ்மான், எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன், எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன், உன்னுடைய ரஹ்மானியத்தை மட்டும் இந்த மக்கள்கிட்ட நான் சொன்னேன்னு அனுப்பலாம், நீ எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன் நான் சொன்னேன்னா உன்னுடைய மன்னிப்ப கவனத்துல கொண்டு உனக்கு சஜ்ஜதா செய்யவே ஆள் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல, உன்னை யாருமே வணங்க மாட்டாங்கடா. இல்ல நீ அவ்வளவு பெரிய மன்னிப்ப, நீ என்ன அவன் செய்ய நீ மன்னிக்க தயார், உன்னுடைய மன்னிப்பு அவ்வளவு பெருசு, நீ மன்னிக்கிறதுல அவ்வளவு பெரியவன், நீ அவ்வளவு பெரிய இறக்கசான, அவனுடைய இறக்கத்தை பத்தி நான் மக்கள்கிட்ட சொல்லட்டுமா, நான் வெளிப்படையா சொல்லட்டுமா, நீ யாருன்னு. உடனே அல்ல சிபிலி எடுத்துட்டு, சிபிலி உன் ரகசியத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன், என் ரகசியத்தை நீ சொல்லலாம் நல்லா நல்லா. இப்ப அல்லாஹ் சுபஹானவத்தால நம்முடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும், அது அவனோட, ஏன்னா அந்த அந்த தகுதி நம்மளுக்கு இல்லைதான், அந்த தகுதி நமக்கு இல்லை, நம்ம எல்லாருமே பாவங்கள்ல உழல்டக்கூடிய மக்கள் தான். அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கா, கடைசி வரைக்கும் ரொம்ப என்ன செய்யணும், அதனுடைய திரையை கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகா, ரோசி தங் ஹோஜானா, இருபதாவதாக பாவம் செய்வதனால் ஒருவருடைய இரணம் அவரை விட்டு தூரமாகி விடுகிறது, இரணம் கடினமாகிறது, தங்குனா கடினமாகிறது, குறையிறது, ரொம்ப நெருக்கடியாகுது அவருடைய இரணம் நெருக்கடியாகுவது. மஷியத்துடன் கிஃபி துனியா, உலகத்தில் அவருக்கு அவருடைய இரணம் மிகுந்த நெருக்கடியாக மாறும். ஜுனாகிறதாக அல்லாஹு தாலா துனியாமே உஸ்கி ரோசிக்கு தங்குறது, எந்த அடியான் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபடுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா உலகத்தில் அவருடைய இரணத்தை அல்லாஹ் நெருக்கடியாக்குகிறான். ரோசிக்கு தங் கர்னேக்கு தோ மானே ஹோ சக்தே, ஒருவருக்கு இரணத்தை தடையாக்குவது, இரணத்தை நெருக்கடியாக்குவது இரண்டு பொருட்கள் இருக்கு. ஏதோ ஏகே ரோசி ஹோத்தீஹி கம், ஒண்ணு அவருக்கு இரணமே கம்மியா கிடைக்கிறது. சாரா தின் துக்கான் பர் பைட்டாக்கே ஆகே காஹக்கி நஹி ஆயா, முழு நாளும் கடையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனா எந்த வாடிக்கையாளருமே வரல,
கம்பெனி பனி ஹோத்தி ஹே கோயி ஆர்டர் ஹி நஹி ஆயா, கம்பெனி இருக்கு ஆனா எந்த ஆர்டருமே கிடைக்கல, காம் ஹி நஹி கோய், வேலையே இல்லை. இது வந்து தெளிவான இரணத்தினுடைய குறைவு. உஸ்கே அல்லாவா ரிசுக்கி தங்கி ஏபி ஹோத்தி ஹே, இது அல்லாம இன்னொன்னு இருக்கு, காம் தோ பன் ரஹா ஹே லேக்கின் பைசே பசா தேத்தே ஹே. இரண்டாவது ஒன்று இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கும் ஆனா காசு கொண்டு போய் எங்கேயாவது சிக்க வச்சிருவாங்க. ஆஃபர் வந்து அங்க சிக்கிக்குச்சு, இன்னொரு ஆஃபர் வந்து இன்னொரு பக்கம் சிக்கிக்குச்சு. லேனே வாலே முத்தாலபா கர்றேன், வாங்கக்கூடியவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அவருக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாங்க, எங்க என்னங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தமே அந்த ஆர்டர்லாம் எங்க கண்ணு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரோடோ பத்தி ஹோத்தா, அவர் இருப்பாரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பாரு, லேக்கின் ராத்கு நீந்தி நகி ஆரஹிதி, ஆனா அவருக்கு இரவுல தூக்க வராது. யூ அல்லாஹ் தாலா இன்சான் கி மாஷியத்து தங் கிருதத்தை, இந்த மாதிரி அல்லாஹ் சில பேத்துக்கு என்ன செய்வான், அவருடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நெருக்கடியாக்குவான். குரான் கா ஃபைசலா சொன்னீங்க, குரான்ல அல்லாஹ் இதற்கு தீர்வு வழங்குகிறான், தீர்ப்பு வச்சுறான். ஒமன் அழத அன்திக்ரி, யார் ஒருவர் என்னுடைய திக்ரை விட்டு விடுகிறார், என்னுடைய திக்ரை எவர் ஒருவர் மறுப்பாரோ, இன்னலகு மகேஷத்தன் நன்கா, அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை தரும், அவருக்கு ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கையை தரும். நஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி ஆமா, மறுமையில் அவரை நாம் குருடராக எழுப்பிடும், பார்வையற்றவராக அவர் மறுமையில் எழுப்பப்படுவார். அப்ப சோச்சிய இன்சான் கேளியே கித்தனா படாதா போகா, இது நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கு இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அதாபாக இருக்கும், ஒரு தண்டனையாக இருக்கும். கியாமத்துக்கு எதி நந்தா கடாக்கியா ஜாயகா, கியாமத்துடைய நாள்ல அவர் பார்வையற்றவராக அவர் நிற்க வைக்கப்படுவார். பாய் ஹம் துனியாமே ஐசே வக்த் மே பைதாகவே கே அல்லாஹ் கே ஹபீப் சல்லல்லா அலி இஸ்லாம் கா தீதார் நஹி கர் சகே, சகோதரர்களை நம்ம உலகத்துல இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம என்ன செய்யல, நம்ம கண்களால பார்க்கல, எபிஎக் மஹ்ரூமிய, இதுவே என்னதான் அவரு மஹ்ரூமி தான். ஆனா அப அகர் குணாஹியே அவருக்கு யாமத்துக்கு எதுன்னு அல்லாஹுனே அந்தா கடாக்கிறதியா, நம்ம பாவம் செஞ்சு மறுமையிலையும் அல்லாஹ் நம்ம பார்வையற்றவராக நம்ம நிக்க வச்சுட்டான்னு சொன்னா உஸ்கா மத்தலப் ஏ ஹே கே பிற கியாமத்துக்கே தின்னபி தீதார் நஹி ஹோகா, அப்ப கியாமத்திலையும் நம்ம ரசூல்லாவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாம போயிரும். துஹுரி மஹ்ரூமி ஹோகி, இது இரட்டிப்பு தண்டனையாக மாறிடும். இந்த ஜும்லாவை ஹசரத் அவங்க சொல்லும் பொழுது தேம்பி தேம்பி அழுதாங்களாம். அப்ப இது வந்து இதுல இந்த இருபது விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசப்பட்ட இந்த 20 விஷயங்கள், இந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய உலக அளவிலான நஷ்டங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு 7 விஷயம் நம்ம பார்த்துருவோம். ஆமா, அப்ப இந்த 20 விஷயங்கள் பாவத்தினுடைய தண்டனை, உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் இவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவை பாவத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு அலங்கரிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய தேவைகளை அவனுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஃபதலை கொண்டு நம்மை நல்ல பாதையில் இருக்க செய்வானாக. நம்முடைய சுய அறிவோ நம்முடைய சுய முயற்சியையோ அல்லாஹ் கணக்கில் கொள்ளாமல் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஃபதலை கொண்டு தன்னுடைய கிருபையை கொண்டு நம்மை நலவான பாதையில் அல்லாஹ் செலுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவனுடைய அவனை 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு முன்பின் சுண்ணத்தோடு தொழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அல்புரிவானாக. நமது குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. திக்ர மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த திக்ர மஜ்லிஸில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்துகளையும் நலவுகளையும் தந்துவிடுவானாக. சகலவிதமான ஆபத்துகளில் இருந்தும் முசீபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்களது குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக. நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்கள் துன்பங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவாங்க. எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் அல்லாஹ் தந்து வியாபாரத்திற்காக வேண்டும் முயற்சி செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நல்ல வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. யாரெல்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களது வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கை செய்தல் விரிவானாக, அபிவிருத்தியை செய்தல் விரிவானாக. எல்லா விதமான அவர்களது ஹலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்வானாக. அவர்களது குடும்பங்களில் எல்லா இணக்கத்தை ஏற்படுத்துவானாக. கணவன் மனைவிக்கு நல்லா ஒற்றுமையை தந்தல் பெறுவானாக. எந்தெந்த தேவைகளோடு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அந்த எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்தல் பெறுவானாக. காலையும் மாலையும் அணுதினமும் அவனை திக்ர செய்யும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அல்புரிவானாக. அந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு மற்ற வேலைகளுடைய முக்கியத்துவம் இல்லாமல் சரியான நேரத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்புரிவானாக. திக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள்புரிவானாக. நமது வாழ்வை அல்லாஹ் பாதுகாத்து அருள்புரிவானாக. இம்மையிலும் அல்லாஹ் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு நலவான வாழ்வை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன்.
صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم.